ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். பொதுவாக நாம் நான்வெஜ்ஜில் ஒரு 65 செஞ்சு சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இன்றைக்கி நாம் சோயா பீன்ஸ், அதாவது மீல் மேக்கரை வச்சு ரொம்ப ரொம்ப பக்காவாக, ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு அருமையான சுவையில் 65 பண்ண போகிறோங்க. ஓகே, இந்த மீல் மேக்கர் 65க்கு என்னென்ன மசாலாக்கள் தேவை, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணலாங்க. பாருங்கள், நாம் சேர்த்த தண்ணி நல்லா சூடாகி இதே போல் கொதிச்சு வரும்போது ஒரு 100 கிராம் அளவுள்ள மீல் மேக்கரை இதோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்ட பிறகு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சரியாக ஒரு 2 நிமிஷம் கழித்து நாம் இதை ஓப்பன் பண்ணி இதே போல் அந்த மீல் மேக்கரை மட்டும் தண்ணி இல்லாமல் ஒரு கரண்டியில் வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கர் பயங்கர சூடாக இருக்குங்க. அதனால் அந்த மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. சரியாக ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஊற வச்சுருக்க அந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் பாருங்கள். இதே போல் நம்ம கைகளால் அந்த தண்ணியை பிழிஞ்சு பிழிஞ்சு எந்த அளவுக்கு நம்மளால் புளிய முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை பூரா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இதே போல் அந்த ஒவ்வொரு மீல் மேக்கரை எடுத்து அதோட ஓரத்தில் சின்னதாக இதே போல் ஒரு ப்ளஸ் குறி மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மீல் மேக்கரையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி அதோட ஜூஸ் எல்லாத்தையும் இதில் பிழிஞ்சு விடலாங்க. கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழச்சாரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாக்கள், அந்த உப்பு எல்லாமே அந்த மீல் மேக்கரோட உள்பகுதி வரைக்கும் நல்லா ஊடுருவி போகுங்க. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு சரியாக ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டிலேயே தயாரித்த சிக்கன் 65 மசாலா, காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நாம் சேர்த்த மசாலா உப்பு எல்லாமே அந்த மீல் மேக்கரில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி ஒரு முறை நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஃபைனலாக இதோட ஒரே ஒரு முட்டையும் உடச்சி இதோட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த முட்டை எதுக்காக சேர்க்குறோன்னா நாம் சேர்த்த மசாலாக்கள் எல்லாமே பிரிஞ்சு போகாதுங்க, அதுக்காக தான் இந்த முட்டையை சேர்க்குறோம். ஓகே, இது எல்லாத்தையும் இதே போல் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நாம் ஒரு கடாயில் நாம் போடக்கூடிய மீல் மேக்கர் நல்லா மூழ்கி வைக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாங்க. இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை ஒரு முறை நம்ம கைகளால் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒன்றொன்றா எடுத்து அந்த எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாங்க. அடுப்பு கண்டினியூவாக மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இதே போல் நமக்கு தேவையான அளவுக்கு மீல் மேக்கரை போட்ட பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அதை டச் பண்ணவே வேண்டாங்க. சரியாக ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வீட்டில் சிக்கு கம்பின்னு சொல்லுவாங்க, அதுபோல் ஏதாவது ஒரு கம்பி எடுத்து மெல்ல மெல்ல கிளறி விடலாங்க. அப்போ தாங்க நாம் சேர்த்த மசாலாக்கள் எதுவுமே உதிராமல் வரும். பாருங்கள், நாம் சேர்த்த மசாலாக்கள் எதுவுமே உதிராமல் நல்லா பாயில் ஆகி வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு கரண்டியால் மெல்ல மெல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், நாம் முன்னாடி போட்டப்ப எந்த அளவுக்கு நுரை இருந்ததோ அந்த அளவுக்கு நுரையெல்லாம் அடங்கி அதை நம்ம கரண்டியால் தூக்கி பார்க்கும்போது நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. இது தாங்க சரியான பக்குவம். இந்த சமயத்தில் நாம் இதை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நாம் போட்டது எல்லாத்தையும் எடுத்த பிறகு மேலும் நம்மகிட்ட இருக்க மிச்சத்தையும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த மீல் மேக்கர் 65 ரொம்ப ரொம்ப பக்காவாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் தயார் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.